Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எக் கபாப். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். ரெண்டு முட்டை வேக வச்சி நாலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சி மசிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிரெட், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பெப்பர், ஜீரகம் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச ஒரு பிரெட்டை கட் பண்ணி போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே உங்களுக்கு சரியா போகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு எக்கு பீஸ் வச்சு இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க அப்படியேவும். இந்த மாதிரி அழகா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் மிச்சம் இருக்க பீஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை நான் வந்துட்டு ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை முட்டையில டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா பொடிச்சு எடுத்துடலாம்.
இப்போ ஆயில் மீடியம் ஹீட்ல இருக்கு இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க எக் கபாப போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இப்போ நம்மளுடைய எக் கபாப் சுட சுட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू